Good morning, children. Today we can see the third lesson, magnetism and magnetic effects of electric current. But magnets nave enna, it's a magical thing. So magnet oda behaviors different a irukum. We are utilizing for various purpose. Appa indha mari different purpose ku use pandrom. Modern world la ella gadgets liyum ella device liyum the magnets use pandrom. இப்போ மேக்னட்ஸோட கான்செப்டெலாம் இன்னும் பேசிக் கான்செப்டை ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி நம்ம இடத்துல உருவாச்சு? இப்போ மேக்சிமம் பார்த்திங்கன்னா மேக்னட்ஸ் எல்லா டிவைஸ்லேயும் இருக்குது. நம்ம செல்ஃபோனில் இருக்குது, ஹெட்ஃபோனில் இருக்குது, அண்ட் தென் ரெக்கார்டிங் டிவைசஸில் இருக்குது. ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் மேக்னட்டிக் டேப்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே மேக்னட்ஸ் இருக்குது. அப்போ மேக்னட்ஸோட பிஹேவியர்ஸை இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்னட்ஸ் மோட்டார்ஸில் இருக்குது, சைக்கிள் டைனமோவில் இருக்குது, தென் எல்லாத்துலேயும் மேக்னட்ஸ் யூட்டிலைசேஷன் இருக்குது. இப்போ மேக்னட்ஸை பொறுத்தவரையில் மேக்சிமம் அதோட ப்ராப்பர்ட்டிஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லெசனை பொறுத்தவரையில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கான்செப்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் மேக்னட்டிக் லைன்ஸ், இப்போ கரண்ட் கேரியிங் கண்டக்டர், ஹவு இட் பிஹேவ்ஸ் லைக் எ மேக்னட் அப்படிங்கிறதும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆன்சியன்ட் டைம்ஸில் மேக்னட்ஸை யூஸ் பண்ணி நேவிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ கப்பலில் போயிட்டு இருக்காங்கன்னா அங்கே டைரக்ஷன் தெரியணும்னா கம்பஸ் நீடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டொமஸ்டிக் பர்பஸ், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேக்னட் இருக்குது, அப்புறம் ஹெட்ஃபோன் செல்ஃபோன் எல்லாத்துலேயுமே மேக்னட்ஸ் இருக்குது, ரைட்? இப்போ மேக்னட்ஸை பொறுத்தவரையில் இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, லிசன் சொல்கிறேன். இப்போ மேக்னட்ஸ் பொறுத்தவரையில் இப்போ மேக்னட்டிசம் எலக்ட்ரிசிட்டி, இப்போ இது ரெண்டும் டூ டிஃப்ரெண்ட் இண்டிபெண்ட் பிரான்சஸ் தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆன்சியன்ட் டைமில். அதுக்கப்புறம் 1820 ஒயர்ஸ்டெட்னு ஒரு சயின்டிஸ்ட், ஒயர்ஸ்டெட் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, லேபரேட்டரியில் மேக்சிமம் ஒரு கண்டக்டர் இருக்கு, இந்த கண்டக்டர் பக்கத்தில் ஒரு மேக்னட்டிக் நீடில் வச்சுருக்காரு. இது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது, இந்த கண்டக்டர் பக்கத்தில் ஒரு மேக்னட்டிக் கேபிள் இருக்குது, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு, கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகுது, கரண்ட் இந்த கண்டக்டர் வழியாக போகுது. அப்போ இந்த மேக்னட்டிக் கேபிள் என்ன ஆச்சு, டிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மேக்னட்டிக் கேபிள் டிஃப்ளெக்ட் ஆன உடனே ஹி ஃபவுண்ட் தேர் இஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்டு. பாருங்கள், இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த மேக்னட்டிக் நீடில் சுற்றி என்ன இருக்கும், மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த மேக்னட்டிக் நீடில் டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. டிஃப்ளெக்ட் ஆன உடனே எதனால டிஃப்ளெக்ட் ஆகுது, பிகாஸ் தெர் இஸ் எ மேக்னட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் த கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஸோ மேக்னட்டிக் ஃபீல்டு இஸ் அசோசியேட்டட் வித் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். யார், ஒயர்ஸ்டெட். இவர் தான் 1820 டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க, மேக்னட்டிசம் வேற எலக்ட்ரிசிட்டி வேறேன்னு நினச்சிட்டு இருந்தவங்க ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சும் நம்ம மேக்னட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம், மேக்னட்டிக் ஃபீல்டை வச்சும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த லெசனில் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். கரண்ட் கேரியிங் கண்டக்டர், ஹவு தே ஆர் பிஹேவிங் லைக் எ மேக்னட் அப்படின்னு பார்க்கலாம். Okay, listen students, basic properties of magnets. So in the first one, magnetic dipole moment. So magnetic, இது வரைக்கும் முன்னாடி first lesson நம்ம என்ன பார்த்தோம், electric dipole பார்த்தோம். இங்க மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஒரு மேக்னெட் எடுத்துக்கலாம், ஒரு மேக்
போல் நார்த் போல் எடுத்துக்கலாம். இந்த பார் மேக்னெட் பொறுத்தவரையில் லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் நம்ம டின்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சவுத் போல் அண்ட் நார்த் போல் இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? மேக்னிடியூட் ஆஃப் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 2L. ரைட். இப்போ நார்த் போல் சவுத் போல் இருக்கு. இப்போ இந்த ஜியோமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2L. ஜியோமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் அப்போ எக்ஸாக்ட்லி சவுத் போல் எண்ட்லேருந்து நார்த் போல் எண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை 2L எடுத்துக்கலாம். பட் இதில் இது ஜியோமெட்ரிக்கல் லென்த். மேக்னெட்டிக் லென்த்னா என்ன? இப்போ இதில் சவுத் போலுங்கிறது ஜஸ்ட் இன்சைட் பாருங்க, எக்ஸாக்டாக எண்டில் இருக்காது. சவுத் போல் எங்கே இருக்கும்? இட் இஸ் சிச்சுவேட்டட் இன்சைட் த மேக்னட், ஜஸ்ட் இன்சைட் த மேக்னட். இங்கே பாருங்க, இங்கேயும் நார்த் போல் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கு, நாட் ஹியர். அப்போ ஜியோமெட்ரிக்கல் லென்த் வேறு, மேக்னெட்டிக் லென்த் வேறு. மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் த ஜியோமெட்ரிக்கல் லென்த். ரைட். இப்போ லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் 2L எடுத்துக்கிட்டோம். இப்போ மேக்னெட்டிக் டைபோல் P vector is equal to, what is magnetic dipole? The product of pole strength na, if a south pole ke Qm nirthikla, north pole ko adhe equal to Qm. Idha magnetic pole strength, Qm nirthu pole strength. Illa magnetic charge nirthikla, Qm. Nambay erkenevay first lesson la paathukku. Rendu charge nirthikla, adhele Q1, Q2 எடுத்துக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் R எடுத்துக்கோம். இப்படி தான் எடுத்துக்கணும். இது டைபோல். அதே மாதிரி இங்கேயும் டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ இதை 2L எடுத்துக்கலாம். ரைட், 2L. இப்போ இதோட யூனிட் பாருங்க, சார்ஜ் மேக்னெட்டிக் சார்ஜ்னு சொல்லலாம், இல்லை போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். இந்த போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் என்னவா இருக்கும்? ஆம்பியர் மீட்டர். அப்போ இங்கே டைபோல் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டோட யூனிட் இங்கே போல் ஸ்ட்ரென்த் இருக்கு, அப்போ ஆம்பியர் மீட்டர் இருக்கு. இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போல்ஸ், அப்போ இதை லென்த் ஆஃப் த மேக்னெட்டை எடுத்துக்கிட்டோம், அப்போ இன்னொரு மீட்டர் இருக்கு, அப்போ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆல்வேஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். ரைட். இப்போ இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, பி வெக்டர்னு போட்டிருக்கோமா, இட்ஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ டைபோல் மொமெண்ட் எதில் கேட்கலாம்? 2 மார்க்கில் கேட்கலாம். டெஃபினிஷன் எழுதி, ஈக்குவேஷன் எழுதி, யூனிட்டையும் எழுதிருக்கணும், சரியா? ரைட். சரி சார், நெக்ஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? இப்போ ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கணும். ஸோ திஸ் த பார் மேக்னெட். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கே இருக்கும்? இந்த மேக்னெட்டை சுற்றி இருக்கும், இந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? தொட்டு பார்த்தா தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? வி சுட் பிரிங் அனதர் மேக்னெட். அப்போ இது வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறது தெரியாது. ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு வர்றோம், இது வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறது தெரியாது நம்மளுக்கு. இப்போ இங்கே உள்ளே என்டர் ஆகும்போது என்னாகும்? த ஸ்பேஸ், த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் த ஸ்பேஸ் ஆர் ரீஜன் அரவுண்ட் த பார் மேக்னெட், அரவுண்ட் த பார் மேக்னெட் வித்தின் விச் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி ஃபெல்ட் பை அனதர் மேக்னெட். The influence, its influence can be felt by another magnet by keeping the another magnet near the first magnet. Right. அப்போ ஒரு பார் மேக்னெட்டை என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் உள்ள கொண்டு வந்துடும். சப்போஸ் இது நார்த் போல்னு வச்சுக்கோங்க, அப்போ இதுவும் நார்த் போல். அப்போ நார்த் நார்த் ட்ரிப்பிள் ஈச் அதர், சவுத் சவுத் ட்ரிப்பிள் ஈச் அதர். அப்போ நார்த் சவுத் அட்ராக்ட் ஈச் அதர். So similar poles can repel each other
opposite poles can attract each other. Number first lesson la paathom illaya electrostatics la positive positive repel each other, negative negative repel each other, positive negative will attract each other. Adhe maari la ingiyum north north repel pannuvom, north south attract pannuvom. So anyhow force is there between two poles, there will be force. Appa inge paarenga force attract inge north north repel pannuvom. Eppa repel pannuvom? While entering into the region or space around the bar magnet where its influence can be felt by another magnet. Appa enga inda bar magnet oda influence feel panna mudiyudho anda region la enna solrom? Magnetic field, right? Ipa idu normal definition solrona epdi sollalam? B vector. So B vector, this is the magnetic field, symbol for magnetic field. B vector is equal to force experienced by unit, force experienced by unit pole strength of the magnet. Appa B vector F vector by Q M, right? Ipa idhu unit epdi irukla? Magnetic field da appa nam eludhirukom. What is magnetic field? Define magnetic field. The force experienced by unit pole strength of the magnet, right? இதுக்கு யூனிட் ஃபோர்ஸுக்கு நியூட்டன் பை போல்ஸ் ஸ்ட்ரென்த் கீழே இருக்கு. போல்ஸ் ஸ்ட்ரென்த்க்கு யூனிட் என்ன? ஆம்பியர் மீட்டர். அப்ப மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஆம்பியர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ், ரைட்? இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுவும் டூ மார்க்ல கேட்கலாம். டெஃபினேஷன் எழுதிக்கங்க, ஈக்குவேஷன் எழுதுங்க, யூனிட் எழுதுங்க, சரியா? எது இதில் மிஸ் பண்ணிருக்கிறேன் சார்? டூ மார்க் தானே, நான் டெஃபினேஷன் மட்டும் எழுதிக்கிறேன். த்ரீ மார்க்கில் வேணால் நான் இதெல்லாம் சேர்த்து எழுதிக்கிறேன். எப்போ கேட்டாலும் டெஃபினேஷன் எழுதணும், ஈக்குவேஷன் எழுதணும், யூனிட் எழுதணும், ரைட்? கேள்வி சார், டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ், மேக்னெட்ஸ் எப்படி இந்த நேம் வந்தது? மேக்னெட்ஸ்னா என்ன? அயன் ஓர், அயன் ஓர் Fe3O4, இது என்னன்னு சொல்லுவோம்? மேக்னடைட். மேக்னடைட், இந்த மேக்னடைட்ங்கிற இந்த அயன் ஓர்ல இருந்து, அந்த நேம்ல இருந்து தான் டெரைவ் பண்ணி மேக்னெட்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க, ரைட்? இப்போ மேக்னெட்ஸ்ல டூ டைப்ஸ் ஆர் தேர். வாட் ஆர் தோஸ்? நேச்சுரல் மேக்னெட்ஸ், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். இப்போ நேச்சுரல் மேக்னெட்ஸ்னா ஆல்ரெடி எர்த்லேயே இருக்கு, மேக்னெட் இல்லாத இடமே இல்லை. எங்கே? எலக்ட்ரானில் ஆரம்பித்து இந்த டோட்டல் என்டையர் யூனிவர்ஸுக்கும் எல்லா இடத்துலையும் மேக்னெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நேச்சுரல் மேக்னெட்ஸ். ஸோ பேசிக்காக நேச்சுரல் மேக்னெட்ஸ்னா தே வில் ஹாவ் இர்ரெகுலர் ஷேப்ஸ். எப்படி வேணால் ஸ்டோன் எப்படி இருக்குது அந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கு. அப்போ இதோட ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் வெரி வீக். நேச்சுரல் மேக்னெட்ஸில் போல் ஸ்ட்ரென்த் ஆர் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வில் பி வெரி வீக், வீக்காக தான் இருக்கும். They will have irregular shapes, but artificial magnets is made by us. Nambada adha senjirukom, uruvaakirukom. Appa artificial magnets will have regular shape. Eppadi? Sphere a venuma illa spherical, rectangular a venuma illa square a venuma cylindrical a venuma eppadi venumo namba artificial magnets la namba uruvaakiram, ena it is made by us human beings, right? Ippa idhula strength, magnetic strength eppadi irukum? It's very strong, very strong. Yena, the desired magnetic strength and magnetic shapes can be produced. Ippa namba adha uruvaakkanaala adha eppadi venala uruvaikkalam. Eppadi rectangular ah venuma, square ah venuma, illa circular ah venuma, ring shape la venuma. Ippa speaker la paathirukkeengala, speaker la or ring shape la magnet irukum. Appa motor liyum ring shape la irukum. So ovvor edathilum ovvor maari namba use pannikiram. Adanal regular artificial magnets are regular shapes, and regular shapes with strong magnetic field, right? Listen students, for types of magnets la two types paatha, natural magnets and artificial magnets. Appa magnets uruvaakkuradhuna enna enna material la uruvaakkalam? Iyathiyave paarenga, iron la namba magnet seiya mudiyum. அப்புறம் நிக்கல், நிக்கல்ல மேக்னெட் செய்யலாம்.
then cobalt. Cobalt will number magnet cell. Right, these are the materials. The magnetic materials in the solo. Right. சரி சார், ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேக்னட். இப்போ ஒரு மேக்னட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு த்ரெட் எடுத்து அந்த மேக்னட்டை எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம், அதாவது கட்டி தொங்க விடுறோம். கட்டி தொங்க விட்டால் உடனே அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குமா? இல்லை, ஆசிலேட் ஆகும். அது என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகும், அப்புறம் லெஃப்ட் ரைட் ஆசிலேட் ஆகும். ஃபைனலி த பார் மேக்னட் வில் டேக் நார்த் சவுத் டைரக்ஷன். பாருங்கள், நார்த் சவுத் டைரக்ஷனில் இப்படி நிற்கும். ஏன் சார் ஈஸ்ட் வெஸ்ட்டு நிற்காதா? நிற்காது. ஏன், இந்த எர்த்தே ஒரு பார் மேக்னெட் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். எர்த் ஆல்சோ ஏ வெரி ஹியூஜ் பார் மேக்னெட். அப்போ பார் மேக்னெட்டில் நம்ம எப்படி பிஹேவ், எப்படி நினச்சிக்கணும், ஜஸ்ட் அஸ்யூ இந்த எர்த்துக்குள்ள ஒரு மேக்னெட் இருக்கு. அந்த மேக்னெட்டோட நார்த் போல் எங்கே இருக்கு, சவுத் டைரக்ஷன். சவுத் போல் எங்கே இருக்கு, நார்த் டைரக்ஷன் உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. இப்போ அந்த மேக்னெட் என்ன பண்ணுவோம், இது எர்த்துக்குள்ள இருக்கிற மேக்னெட், எர்த்துக்கு உள்ள இருக்கு. அப்போ அந்த மேக்னெட்டோட சவுத் போல் எங்கே இருக்கு, நார்த்தில் இருக்கு. நார்த் போல் எங்கே இருக்கு, சவுத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் எந்த மேக்னெட்டை எர்த்துக்கு மேலே கட்டி தொங்க விட்டாலும் அது என்ன பண்ணும், எர்த்துக்கு உள்ள இருக்கிற மேக்னெட்டு எர்த்துக்கு, இந்த மேக்னெட் எர்த்துக்கு உள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம், அதோட சவுத் போல் நார்த்லேயும் நார்த் போல் சவுத்லேயும் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், அப்படி ஒரு பார் மேக்னெட் இல்லை, நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ரைட், இப்போ எர்த்தோட அந்த சவுத் என்ன பண்ணும், நார்த் அட்ராக்ட் பண்ணும். பார் மேக்னெட்டோட நார்த் அட்ராக்ட் பண்ணும். இந்த எர்த் மேக்னெட்டோட நார்த் என்ன பண்ணும், சவுத் ஆஃப் த பார் மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், எந்த பார் மேக்னெட்டை நீங்கள் ஒரு த்ரெட்டில் கட்டி தொங்க விட்டாலும் அது நார்த் சவுத் டைரக்ஷன் நிற்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் என்ன பண்ணாங்க, நேவிகேஷன் கப்பலில் போகிறப்ப டைரக்ஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட், எ பார் மேக்னெட் அட்ராக்ட்ஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல். என்னென்ன மெட்டீரியல் அதான் ஏற்கனவே சொன்னோம், அயன், நிக்கல், கோபால்ட், இதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ இது ஒரு அயன் ஃபில்லிங்ஸில், ஒரு அயன் ஃபில்லிங்ஸ், இந்த மாதிரி அயன் ஃபில்லிங்ஸில் ஒரு பார் மேக்னெட்டை டிப் பண்ணோம்னா என்ன ஆகும், ஸோ கேர் அயன் ஃபில்லிங்ஸ் கிளிங் அட் த பார் மேக்னெட், இந்த மாதிரி போய் எல்லா பக்கம் ஓட்டி. ஸோ பார் மேக்னெட் கேன் அட்ராக்ட் அயன் ஃபில்லிங்ஸ் அட் த எண்ட், அட் த எண்ட். ஏன் எண்டில் இருக்கு, அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இஸ் கிரேட்டர் அட் த எண்ட்ஸ், greater at the ends. Right, second point. For third point, when the bar magnet is broken, idha bar magnet oru vela indha bar magnet odanjiruchu nu veinga, idhu mari cut aayiruchu, yerkenave north pole south pole irundhudu, adha cut panna enna agum, இண்டிவிஜுவலாக என்ன ஆகிடும், நார்த் சவுத், நார்த் சவுத். இப்போ ரெண்டு மேக்னெட் ஆச்சு, நம்ம என்ன நினைப்போம், கட் ஆகிட்டா நார்த் போல் தனியாக வந்துடும், சவுத் போல் தனியாக வந்துடும் தான் நினைப்போம். அதுதான் இல்லை, இங்கே என்ன பண்ணோம், த ப்ரோக்கன் பீசஸ் கேன் ஆக்ட் பிஹேவ் லைக் அ இண்டிவிஜுவல் மேக்னெட். ஸோ அதுலேயும் நார்த் சவுத் இருக்கும், நார்த் சவுத் இருக்கும். ஓகே சார், இதை ஃபர்தராக இன்னும் கட் பண்ணுவோம், இதை ரெண்டாக கட் பண்ணிடும், இதை ரெண்டாக கட் பண்ணிடும். பாருங்க, நாலு பீஸ் இருக்கு, அப்ப நாலு பீஸ் என்ன ஆகும், நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல், நார்த் போல் சவுத் போல். சோ நாலு பீசஸ் தேர் இஸ் டூ போல்ஸ், நார்த் அண்ட் சவுத். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீஸ்லயும் நார்த் சவுத் இருக்கு. அப்ப எவ்ரி பார்ட்டிகல் கேன் பிஹேவ் லைக் அ
bar magnet. அப்ப இத கட் பண்ணாலும் we cannot separate north pole individually, south pole individually. Always it exists in combined form. Combined formல தான் இருக்கு. North south ஒரே objectல தான் இருக்கு. சரியா, அது செப்பரேட் பண்ணவே முடியாது. ரைட், இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் போல் ஸ்ட்ரென்த். ஏற்கனவே போல் ஸ்ட்ரென்த் பார்த்துருக்கோம். போல் ஸ்ட்ரென்த் QM, இது மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம், ஆர் மேக்னெட்டிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ போல் ஸ்ட்ரென்த் பாருங்க. போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் நார்த் போல் அண்ட் சவுத் போல் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். ஈக்குவலாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஸ்ட்ரென்த் மே பி கிரேட்டர் ஆர் லெஸ்ஸர், அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம். இதோட மேக்னட்யூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் இன் எ மேக்னட்டிக் இன் எ பார் மேக்னட் த போல் ஸ்ட்ரென்த் வில் பி ஈக்குவல் அட் சவுத் போல் அண்ட் நார்த் போல். ரைட், ஃபோர்த் பாயிண்ட். தென் ஃபிஃப்த் பாயிண்ட், the length of the bar magnet. The length of the bar magnet, எப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். The length of the bar magnet is called geometrical length. எக்ஸாக்டா இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் மெஷர் பண்ணால் 2L. The length of the bar magnet is called geometrical length. Geometrical length. அப்ப மேக்னெட்டிக் லெந்த் என்ன, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போல்ஸ். பாருங்க, போல்ஸ், இது நார்த் போல், இங்க சவுத் போல் இருக்கு. ஆக்சுவலா நார்த் போல் எங்க இருக்கு, ஜஸ்ட் இன்சைட் த மேக்னெட். இந்த மேக்னெட்டோட ஒரு எண்ட்ல இருந்து கொஞ்சம் உள்ள இருக்கு நார்த் போல். அதே மாதிரி சவுத் போல் எங்க இருக்கு, ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ல இருந்து கொஞ்சம் உள்ள இருக்கு. அப்ப த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நார்த் போல் அண்ட் சவுத் போல் இஸ் த மேக்னெட்டிக் லென்த். அப்ப மேக்னெட்டிக் லென்த் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. பாருங்க, மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜியாமெட்ரிக்கல் லென்த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆல்வேஸ் ஜியாமெட்ரிக்கல் லென்த் இஸ் கிரேட்டர் தேன் த மேக்னெட்டிக் லென்த். ஆல்வேஸ் மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஸ்மாலர் தேன் the geometrical length. Right, இப்ப இதுக்கு ரேஷியோ எடுக்கலாம். எப்படி ரேஷியோ எடுக்கலாம், மேக்னெட்டிக் லென்த் the ratio of magnetic length to the geometric length. So இப்ப மேக்னெட்டிக் லென்த் தான் ஸ்மாலரா இருக்கு, ஜியாமெட்ரிக்கல் லென்த் கிரேட்டரா இருக்கு. அப்ப 5/6 னு போட்டுக்கலாம், 5/6. அப்ப இந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும், 0.833. சோ திஸ் தி ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் லென்த் அண்ட் ஜியோமெட்ரிக் லென்த், 0.833. சோ இதுல 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த 5 பாயிண்ட்ஸ் படிச்சுங்க. சோ தே மே ஆஸ்க் இன் 3 மார்க் ஆர் 5 மார்க். ஓகே, ரைட், கேள்வி சார், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பார் மேக்னெட்டில் நார்த் போல் சவுத் போல். இப்போ இதில் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத், ஆல்வேஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். பாருங்கள் டைரக்ஷன் எப்படி இருக்கு, always from north to south, north to south தா இருக்கு. ரைட், அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, they are curved and closed lines, closed இல்ல கட்டாக closed lines ஆ இருக்கும். always flow from north pole to south pole outside the magnet. அப்ப inside the magnet பாருங்க, இந்த லைன் அப்படி உள்ள வரும். Inside the magnet, it flows from south pole to north pole. Outside the magnet, north pole to south pole. Inside the magnet, south pole to north pole. Right. This is the first point. Then second point. At a point,
இல்லை அட்டிய பாயிண்ட் இந்த இடத்துல ட்ரா எ டேஞ்சன்ட் திஸ் த டேஞ்சன்ட் டு திஸ் பாயிண்ட் இது பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம் டேஞ்சன்ட் லைன் போட்டுருக்கோம் இந்த இடத்துல டேஞ்சன்ட் போட்டுருக்கோம் அப்போ திஸ் டேஞ்சன்ட் லைன் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட் அப்போ வேறு பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட் போட்டால் இங்கே டேஞ்சன்ட் இண்டிகேட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல இதான் டேஞ்சன்ட் ஸோ டேஞ்சன்ட் டேஞ்சன்ட் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணோம் டிரா த டேஞ்சன்ட் டேஞ்சன்ட் வில் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு ஓகே செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஹியர் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் வித் ஒன் அனதர் நெவர் இன்டர்செக்ட் இன்டர்செக்ட்னா இப்படி கிராஸ் ஆகும் எங்கேயாவது கிராஸ் ஆகிருக்க பாருங்க எல்லாமே க்ளோஸ் க்ளோஸ் தேர் ஃபார் அபார்ட் பாருங்க ஒவ்வொன்றும் தனித்தள்ளி இருக்கு தேர் பேரலல் டு ஒன் அனதர் தே நெவர் இன்டர்செக்ட் மனிதர்களை போல அதை அடிச்சுக்காது அது பாருங்க தனித்தனியாக அது ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது ஃபீல்டு லைன்ஸ் அப்போ இங்கே சப்போஸ் இஃப் தே இன்டர்செக்ட் த பார் மேக்னட் வில் இண்டிகேட் மேக்னட்டிக் நீடில் வில் இண்டிகேட் டூ டைரக்ஷன் அட் ஏ டைம் இட் இஸ் நாட் பாசிபிள் அது முடியவே முடியாது அப்போ இது மாதிரி இன்டர்செக்ட் பண்ணாது அப்போ ஃபீல்டு லைன்ஸில் எப்படி இருக்கும் தே ஹேர் பேரலல் ஆல்வேஸ் பேரலல் டு ஒன் அனதர் தே நெவர் டச் அனதர் லைன் ரைட் தேர்ட் பாயிண்ட் பண்ணுங்க தென் ஃபோர்த் பாயிண்ட் த டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் இப்போ இங்கே பாருங்க லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கா எப்படி இருக்கு இப்போ டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் எல்லா லைன்ஸும் எப்படி இருக்கு க்ரௌடடர் அப்படி நெருக்கமாக இருக்கு அப்போ இங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் மேக்னட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இஸ் ஹை இங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு இங்கே எப்படி இருக்கும் தே ஆர் ஃபார் அபார்ட் தள்ளி தள்ளி இருக்கு அப்போ தள்ளி தள்ளி இருந்தால் மேக்னட்டிக் ஃபீல்டு வில் பி லெஸ் இங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு கிரேட்டராக இருக்கும் இங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு லெஸ்ஸராக இருக்கும் இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் க்ளோஸ்னஸ் டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் ஆஃப் த ஃபீல்டு லைன்ஸ் இங்கே ஆல் த லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் ஸோ ஃபீல்டு இஸ் ஹை இங்கே லைன்ஸ் ஆர் ஃபார் அபார்ட் தே ஆர் அட் டிஸ்டன்ஸ் ஸோ த மேக்னட்டிக் ஃபீல்டு இஸ் லெஸ் ரைட் ஃபோர் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ஸோ வாட் இஸ் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் த நம்பர் ஆஃப் மேக்னட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பாசிங் த்ரூ எ யூனிட் ஏரியா இஸ் கால்ட் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ஸோ இது மேக்னட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்தாவே அது யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டு ஸோ இப்போ இந்த ஃபீல்டுக்கு ரெண்டு சைடும் சார்ஜ்டு பிளேட்ஸ் இருக்குது ரைட் இப்போ இந்த மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது ரைட் சைடு பி வெக்டர் அடுத்தது பாருங்கள் இங்கே ஒரு ஏரியா கன்சிடர் பண்ண போகிறோம் ஏரியானா யூனிட் ஏரியா இப்போ யூனிட் ஏரியா இதுதான் யூனிட் ஏரியா இந்த யூனிட் ஏரியாவோட பிளேன் எப்படி இருக்கு பாருங்கள் பர்பண்டிகுலர் டு த மேக்னட்டிக் ஃபீல்டு அப்போ ஏரியா பர்பண்டிகுலராக இருந்தால் யூனிட் வெக்டர் சாரி ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும் இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் ஸோ இது ஏ வெக்டர் இப்போ பாருங்கள் மேக்னட்டிக் ஃபீல்டு அண்டு ஏரியா வெக்டர் போத் ஆர் ஆக்டிங் அலாங் சேம் டைரக்ஷன் இப்போ ஃப்ளக்ஸ் ஃபார்முலா பாருங்கள் ஃப்ளக்ஸுக்கு சிம்பிள் பை இங்கே மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ஸோ பை பி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் டாட் ஏரியா வெக்டர் ஏ வெக்டர் இப்போ டாட் ப்ராடக்ட்னாவே நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் பிஏ காஸ் தீட்டா இப்போ பிஏ காஸ் தீட்டான்னு என்ன டாட் ப்ராடக்ட் இருந்தால் த ஆங்கிள் பிட்வீன் மேக்னட்டிக் ஃபீல்டு அண்ட் ஏரியா வெக்டர் இஸ் காஸ் தீட்டா பாருங்கள் ஆங்கிள் ரெண்டு எப்படி இருக்குது சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்போ சேம் டைரக்ஷனில் இருந்தால் இது யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரினா காஸ் ஜீரோ
1 அப்ப எப்படி எழுதலாம் magnetic flux pi b is equal to b a cos 0 degree 1 அப்ப maximum எப்போ எப்போ maximum இருக்கும் magnetic field உம் area உம் perpendicular ஆ இருந்தா angle theta equal to 0 degree அப்ப angle 0 னா cos 0 1 அப்ப maximum flux இருக்கும் right இதான் position magnetic flux this is the unit area number of magnetic field lines passing through the unit area is called magnetic flux right இப்ப இது பார்த்தோம் அடுத்து இது first case second case இந்த ஏரியாவை என்ன பண்ணலாம் கொஞ்சம் change பண்ண போறோம் அதோட angle-ஐ மாத்த போறோம் எப்படி கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணுவோமா இப்படி வைக்கிறோம் now magnetic field and plane of the area both are parallel to one another அப்ப parallel-னா இப்ப ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும் always area vector is perpendicular to the surface அப்ப ஏரியா வெக்டர் பாருங்க இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் எங்க இருந்தது இந்த சைடு ரைட் சைடுல இருந்து இப்ப எங்க வந்துருச்சு perpendicular to the magnetic field ஏரியா எப்படி வச்சிருக்கோம் parallel to the magnetic field வச்சா ஏரியா வெக்டர் perpendicular to the magnetic field இப்போ பாருங்க angle between magnetic field and area vector theta equal to 90 degree அப்ப 90 degree னா apply this value pi b flux is equal to b a cos 90 இப்ப b a cos 90 degree இப்ப cos 90 னா cos 90 0 அப்ப flux pi b equal to 0 அப்போ எங்க ஜீரோ வரும் இஃப் த ஏரியா இஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் வில் பி ஜீரோ இஃப் த ஏரியா இஸ் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் வில் பி மேக்ஸிமம் ரைட் ரைட் இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் சப்போஸ் இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒருவேளை நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ நான் யூனிஃபார்ம்னா இப்போ ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டால் கூட அதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்ம் அது எப்படி நான் யூனிஃபார்ம்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் இங்கே லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஒன் அனதர் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் நிறையா இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது தே ஆர் ஸ்பேஸ்டு அப்போ இது என்னன்னு சொல்லலாம் இங்கே மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் லெஸ் அட் த போல்ஸ் strength is high அப்போ இது non uniform magnetic field இந்த மாதிரி magnetic fieldல flux எப்படி நம்ம calculate பண்ணலாம் flux pi pi b is equal to integral b vector dot da vector ஏன் இப்போ இங்க ஒவ்வொரு கண்டக்டர்லையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஸ்மால் ஸ்மால் பார்ட்டாக பிரிச்சுட்டு அதை இன்டகிரேட் பண்ணும்போது டோட்டல் ஏரியாவுக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைச்சோம் ஸோ ஒரு ஸ்மால் ஏரியா டிஏன்னு வச்சுக்கிட்டா ஸ்மாலர் ஏரியா அப்புறம் அதை என்லார்ஜ் பண்ணும்போது ஏரியா டோட்டல் ஏரியாவுக்கு நம்ம ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணலாம் ரைட் இப்போ யூனிட் ஃப்ளக்ஸுக்கு யூனிட் என்ன வெபர் வெபர்னு எழுதலாம் இல்லாட்டி சிம்பிள் டபிள்யூ பின்னு எழுதிக்கலாம் ரைட் நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதலாம் ஸோ எல் டி எம்எல்டிஏ எம்எல்டிஏ ஸோ எல் ஸ்கேர் டி பவர் மைனஸ் டூ ஏ பவர் ஒன் ரைட் மைனஸ் ஒன் ஸோ இது டைமென்ஷனல் ஃபார்முலா இப்போ இதையே சிஜிஎஸ் சிஸ்டத்தில் எழுதுனா யூனிட் எப்படி எழுதலாம் மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல்னு எழுதலாம் அப்போ 10 to the power 8 இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கலாம் ஒன் வெபர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power 8 மேக்ஸ்வெல் அப்போ மேக்ஸ்வெல்ங்கிறது என்ன சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் ஸோ அந்த யூனிட்டில் மேக்ஸ்வெல்னு நம்ம சொல்லலாம் எஸ்ஐ யூனிட்டில்
வெபர் னு எடுத்துக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி லிசன் ஸ்டூடண்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஃப்ளக்ஸ் டென்சிட்டி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் யூனிட் ஏரியா கெப்ட் நார்மல் டு த டைரக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸோ இப்போ ஒரு ஏரியாவை நார்மலாக வச்சு இது வழியாக எத்தனை லைன் பாஸ் ஆகும் இந்த லைன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஸோ இப்போ இதோட யூனிட் வெபர் மீட்டர் பவர் மைனஸ் டூ வெபர் மீட்டர் பவர் மைனஸ் டூ இது யூனிட் ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆர் டெஸ்லா ஆர் டெஸ்லா ரைட் இப்போ இதை நம்ம ரெண்டு இடத்துல கால்குலேட் பண்ணலாம் எப்படி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா எப்படி இருக்கும் ஆல் த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஹியர் த டைரக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு போத் ஆர் சேம் போத் ஆர் யூனிஃபார்ம் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் மேக்னட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்டு டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்போ இதில் எந்த ஒரு இதுவும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகலை மேக்னட்யூடும் சேஞ்ச் ஆகலை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்மாலர் ஏரியா எடுத்துக்கலாம் நம்ம ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறோம் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஸ்கூல் என்டையர் கேம்பஸ்லேயும் சேம் ஈக்குவலாக இருக்கும் ஏன் இப்போ லார்ஜ் ஏரியாவில் இருக்கிறதுனால ஒரு ஸ்மால் ஏரியாவில் பார்க்கும்போது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக இருக்கும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியாக இருக்கும் அதே லார்ஜ் ஏரியாவில் பார்க்கும்போது யூனிஃபார்ம் இப்போ ஸ்மால் ஏரியாவில் பார்த்தா பாருங்கள் ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம் இல்லை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நார்த் டு சவுத் நார்த் டு சவுத் நார்த் டு சவுத் இப்படி லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ளோ ஆகுது இப்போ இங்கே க்ரௌடடாக இருக்குது இங்கே ஃபார் அபார்ட் இங்கே க்ரௌடடாக இருக்குது இங்கே ஃபார் அபார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே இட்ஸ் அ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா டைரக்ஷன் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வில் சேஞ்ச் அண்ட் மேக்னெட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்சோ வில் சேஞ்ச் அப்போ ரெண்டுமே சேஞ்ச் ஆகும் ஸோ நான் யூனிஃபார்மில் போத் வில் சேஞ்ச் டைரக்ஷன் அண்டு மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வில் சேஞ்ச் இங்கே போத் டைரக்ஷன் அண்டு லைன்ஸ் ஆஃப் மேக்னெட்யூட் போத் ஆர் சேம் ஈக்குவல் ரைட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஓகே லிசன் கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம் இப்போ கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம் கூலம்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னெட்யூட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தோம் அப்போ அங்கே ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் Q1 Q2 அப்போ இது பாசிட்டிவாக இருந்தால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நெகட்டிவாக இருந்தால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தட்ஸ் ஆல் இப்போ எனிஹவ் ஒன் ஃபோர்ஸ் வில் பி ஹியர் அப்போ அந்த ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணோம் ஸோ F=2 இங்கேயும் அதே மாதிரி தான் வி கேன் டேக் டூ பார் மேக்னெட்ஸ் NS ரைட் இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போல்ஸ் ஆர் இப்போ ஃபஸ்ட் மேக்னெட் மேக்னெட் ஏ செகண்ட் ஒன் மேக்னெட் பி இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்ஸ் பார்த்தோம் இப்போ சவுத் போல் அண்ட் நார்த் போல் இங்கே இருக்குது பக்கத்தில் தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அப்போ சவுத் போல் வில் அட்ராக்ட் நார்த் போல் இப்போ வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வில் பி தேர் சவுத் அண்ட் நார்த் வில் அட்ராக்ட் ஈச் அதர் சவுத் சவுத் வில் ரிப்பல் ஈச் அதர் நார்த் நார்த் வில் ரிப்பல் ஈச் அதர் ஸோ சிமிலர் போல்ஸ் வில் ரிப்பல் ஈச் அதர் ஆப்போசிட் போல்ஸ் வில் அட்ராக்ட் ஈச் அதர் ரைட் இப்போ இங்கே ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸோ இங்கே இங்கே சார்ஜ் மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம் இல்லை மேக்னெட்டிக் சார்ஜ்னு சொல்லலாம் QMA அப்போ
magnet A magnet la pole strength QMA inga magnet B la pole strength QMB right so force between two poles is directly proportional to product of the pole strength of two magnetic poles MA QMB force is inversely proportional to square of the distance between two poles appo force epovume eppadi irukum pole strength ku product of their pole strength ku directly proportional a irukum inda pole strength increase aachuna force um increase aagum adhe distance parunga keela irukunave enna artham inversely proportional appo inda distance increase aana force decrease aagum romba dooram thalli vechtamna force decrease aayite romba close a kondu vechta distance will increase if distance increases force will decrease if a force distance increase ana force decrease a distance decrease ana force increase a right f equal to proportional inda symbol eduthala a qm a qm b by r square appa k engiradha enna இது ஒரு கான்ஸ்டன்ட் சோ இந்த கான்ஸ்டன்ட்ட எப்படி எடுத்துக்கலாம் நம்ம கான்ஸ்டன்ட் k equal to mu naught by 4 pi into 10 to the power minus 7 henry by meter பாருங்க k ஓட வேல்யூ இது சரி k ல mu naught னு ஒன்னு இருக்கு வாட் இஸ் mu naught mu naught னா என்ன பர்மியபிலிட்டி பர்மியபிலிட்டி னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ பர்டிகுலர் மீடியம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பார் மேக்னெட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது ஏர் ஆர் வேக்வம் இருக்கலாம் அப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் ஏர் ஆர் வேக்வம் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் மியூ நாட் பர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்வம் மியூ நாட் அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை இதை அப்படியே எடுத்து ஒரு ஆயில் குள்ளர் வச்சிட்டோம்னா அங்கே ஒரு மீடியம் இருக்கா அந்த மீடியமுக்கு நம்ம எப்படி எழுதலாம் மியூ மியூ அப்படின்னா பர்மியபிலிட்டி இன் மீடியம் இது ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் மீடியத்துக்குள்ளார இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே என்டர் ஆகிறதுக்கு அந்த மீடியம் அலோவ் பண்ணும் இல்லையா அந்த வேல்யூ தான் ரைட் இப்போ இது ரெண்டையும் வச்சு ஒரு ரிலேஷன் எப்படி மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட் இப்போ பாருங்கள் இந்த ரேஷியோ ஆஃப் பர்மியபிலிட்டி இன் மீடியம் டு பர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் த ரிலேட்டிவ் பர்மியபிலிட்டி அப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரிலேட்டிவ் பர்மிட்டபிலிட்டி பர்மியபிலிட்டி இன்னொன்று பார்த்தோம் ஃபஸ்ட் லெசனில் எப்சிலான் நாட் இதுதான் என்ன பர்மிட்டிவிட்டி இது எதுக்கு வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வரும் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுனா மியூ நாட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எப்சிலான் நாட் எப்சிலான் நாட்னா பர்மிட்டிவிட்டி மியூ நாட்னா பர்மியபிலிட்டி பர்மியபிலிட்டி ரைட் இப்போ இந்த வேல்யூவை சால்வ் பண்ணலாம் அப்போ இந்த வேல்யூ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 1 தான் வரும் ரைட் அப்போ எஃப் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை இன்டு 10 டு த பவர் மைனஸ் 7 தென் கியூஎம்ஏ கியூஎம்பி பை ஆர் ஸ்கொயர் ஸோ இது ஃபோர்ஸ் பிட்வீன் இதுதான் கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் அப்போ பாருங்கள் இங்கே கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாக்கு இந்த மேக்னடிசம் ஒபே பண்ணுது அதே மாதிரி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயும் அங்கேயும் ஒரு இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் இருக்குது இங்கேயும் ஒரு இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் இருக்குது இது மட்டும் இல்லை நம்ம இன்னொரு லெசனில் பார்த்துருக்கோம் கிராவிடேஷனல் ஃபீல்டில் பிட்வீன் டூ மாசஸ் ஆல்சோ தேர் வில் பி ஃபோர்ஸ் அது என்ன கிராவிடேஷனல் அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ்னால் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் தான் அங்கே ரிப்பல்சிவே கிடையாது ரெண்டு ஆப்ஜெக்ட் யூனிவர்ஸில் இருக்கிற எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ் கேன் அட்ராக்ட் ஈச் அதர் எது ரெண்டு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணும் என்னைய இந்த வால் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு ஏன்னா இட்ஸ் அ பிக்கர் சைஸ் தென் மீ அப்போ என்னை விட இந்த வால் பெருசாக இருக்குது அப்போ இது என்ன பண்ணும் கிரேட்டர் ஃபோர்ஸோட என்னைய அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நான் இந்த டஸ்டரோட பெரிய சைஸில் இருக்கேன் அப்போ என்னோடய பாடியில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம் இந்த டஸ்டரை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இந்த யூனிவர்ஸ் எவ்ரிவேர் அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் தேர் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் கேன் அட்ராக்ட் ஈச் அதர் அப்போ அங்கேயும் ஒரு இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் இருக்குது பிட்வீன் டூ மாசஸ்
right. Okay, listen. Biot Savart law. So consider a conductor. இப்போ இது ஒரு கண்டக்டர், இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பேட்டரியில் இருந்து ஐ கரண்ட் கேன் ஃப்ளோ. இப்போ ஐ கரண்ட் இந்த கண்டக்டர் வழியாக அப்படி ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஒரு ஸ்மாலர் கண்டக்டரை எடுத்துக்க போகிறோம். அப்போ லென்த் ஆஃப் திஸ் ஸ்மால் எலமெண்ட் இஸ் டிஎல். அப்போ இந்த டிஎல் கண்டக்டர் வழியாக ஐ கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, ஐ கரண்ட் இது வழியாக போய்கிட்டு இருக்கு. அடுத்தது இப்போ கன்சிடர் எ பாயிண்ட் பி அட் ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கரண்ட் எலமெண்ட். இப்போ ஆர் டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறோம். அப்போ இதில் டைரக்ஷன் ஆஃப் திஸ் யூனிட் வெக்டர் ஆர் கேப். இப்போ கரண்ட் எலமெண்ட் எழுதிட்டோம், பாயிண்ட் பி எழுதிட்டோம், ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் எலமெண்ட் அண்ட் த லைன் ஜாயினிங் டு த பாயிண்ட் பி தீட்டா. ஸோ தீட்டா எழுதிட்டோம், ரைட்டு. இப்போ பைட்ஸ் அவுட்லாம் எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம், டிபி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, எதை டிபெண்ட் பண்ணி, இது ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அப்போ இந்த கண்டக்டரை சுற்றி என்ன இருக்கும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்ட் பியில் எவ்வளோ இருக்கும் டியூ டு த ஸ்மாலர் கரண்ட் எலமெண்ட். இந்த கரண்ட் எலமெண்ட் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால தான் நம்ம ஸ்மாலர் கரண்ட் எலமெண்ட்டுங்கிறதுனால டிபின்னு எடுத்துக்கிறோம். டிபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ கரண்ட், கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நிறைய கரண்ட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும், ரைட். அடுத்து டிபி வெக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த கரண்ட் எலமெண்ட். அப்போ கரண்ட் எலமெண்ட் டிஎல் வெக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், லென்த்து இன்க்ரீஸ் ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட். அப்போ டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த கரண்ட் எலமெண்ட் அண்ட் த லைன் ஜாயினிங் பி ஃப்ரம் பி. அப்போ இதை எப்படி எழுதலாம், சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் கரண்ட் எலமெண்ட் அண்ட் த லைன் ஜாயினிங் சைன் தீட்டா எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு டிபி வெக்டர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கரண்ட் எலமெண்ட் அண்ட் த பாயிண்ட் பி. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆர், அப்போ ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பாருங்கள் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ரைட். இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடலாம். எப்படி கம்பைன் பண்ணலாம், டிபி வெக்டர் இல்லை ஃபஸ்ட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இப்போ இங்கே வேல்யூஸ் ஐ டிஎல், ஐ ஸ்கேலர் குவான்டி, டிஎல் கரண்ட் எலமெண்ட், ஐ டிஎல் தென் சைன் தீட்டா பை. அப்போ சைன் தீட்டாவில் வரும்போது இங்கே வெக்டர் நோட்டேஷன் வேண்டாம், கடைசியாக நம்ம வெக்டர் நோட்டேஷன் போட்டுக்கலாம். ஐ டிஎல் வெக்டர் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதை வெக்டர் நோட்டேஷனில் எழுதணும், அதே சமயம் இங்கே ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேணும். அப்போ டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கே ஐ டிஎல் வெக்டர் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கேர். தீட்டா ஆர் கேப். இப்போ பாருங்கள் வெக்டர் நோட்டேஷனில் எழுதிட்டோம். இப்போ கே வேல்யூ உங்களுக்கு தெரியும், கே ஈக்குவல் டு யூ நாட் பை ஃபோர் பை இன்டூ டென் டு த பவர் மைனஸ் செவன் ஹென்றி பை மீட்டர். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் இந்த வேல்யூ, இதுக்கு சிஜிஎஸ் யூனிட்னா ஈக்குவல் டு ஒன், ஈக்குவல் டு ஒன். அப்போ ஈக்குவல் டு ஒன்னுனா என்ன ஆயிரும், சிஜிஎஸ்ல எழுதணும்னா டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கே ஐ டிஎல் என் கேப் பை ஆர் ஸ்கேப். ஸோ இப்போ என் கேப் என்ன ஆயிடுச்சு, யூனிட் வெக்டர். ஏன்னா இங்கே மொத்தமாக அந்த கே வேல்யூ ஈக்குவல் டு ஒன்னுன்னு எடுத்துட்டோம். ஸோ இது யூனிட் வெக்டர் என் கேப். ஸோ திஸ் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு எ ஸ்மால் கரண்ட் எலமெண்ட்.
ஒரு சின்ன கரண்ட் எலமெண்ட்டில் இவ்வளோ மேக்னட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும் பாயிண்ட் பியில். அப்போ மொத்தமாக இந்த என்டையர் லென்த்து மேக்னட்டிக் இந்த என்டையர் கரண்ட் கேரியிங் கண்டக்டரும் எவ்வளோ மேக்னட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும்? அப்போ பி இஸ் ஈக்குவல் டு B is equal to integral dB vector. இல்ல common values சொல்லி எடுத்துப்பா. மியூ நாட் பை 4π. கரண்ட்டுமே இங்கே கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். இன்டெக்ரல் டிஎல் வெக்டர் கிராஸ் ஆர் கேர் பை ஆர் ஸ்கேர். ரைட். இப்போ இது எதை வச்சு நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம்? டியூ டு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ சார்ஜஸ்லேயும் இதே மாதிரி தான், பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனை வச்சு கால்குலேட் பண்ணோம் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபார் ஆல் த கரண்ட்டு என்டையர் கரண்ட் எலமெண்ட் கேன் ப்ரொடியூஸ் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பி. அப்போ டோட்டலாக பி வேணும்னா இருக்கிற கரண்ட் எலமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறோம். டோட்டலாக என்டையர் எலமெண்ட்டுக்கும் இன்டெகிரேட் பண்ணால் வீல் கெட் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. Right.